ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வெளியில் கிளம்பிட்டுருக்கேங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி, நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். அந்த அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால, சரி போகிற வழியில், நாங்கள் போகிற வழியில் தான் டிமார்ட் இருக்குது, சரி நம்ம மட்டும் ஏன் போவானே, பசங்களையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் நாங்கள் ரெடி ஆகிட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா, நகலோட அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பார்த்திங்கன்னா, பட்டனை கழட்டாமே எனக்கு ஃபோல்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் அது டைட்டாக இருந்ததுனால ஃபோல்ட் பண்ண முடியல. சரி, நான் பட்டன் கழட்டி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டான். எப்போவுமே வெளியில் கிளம்பும்போது ஃபஸ்ட்டு இவங்களை ரெடி பண்ணி விட்டோம்னா, மறுபடியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, நம்ம ஃப்ரீயாக ரெடி ஆகிக்கலாம். அதனால் நகலை தான் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டேன். அவன் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா, கலரிங் புக் இருந்தது, அந்த கலரிங் புக் எடுத்து அவன் பாட்டுக்கு கலர் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால, மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் கிளம்பணும். சரி, நம்மளும் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக சரி ரெண்டு ஃபேமிலியும் போகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போனோம்னா அது ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்களா? எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணாது, சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் தோணும். நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். நகல் பார்த்திங்கன்னா, பா காவாலி அந்த பாட்டு பாடிட்டு பின்னாடி ஒடியாந்தான். நாங்கள் எல்லோரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். நகல் பார்த்திங்கன்னா, நாங்கள் விளையாடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த ஏபிசிடி செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து காரில் வர வர ரெண்டு பேரும் செட் பண்ணி விளையாடிட்டு வந்தாங்க. நாங்கள் அங்கே டிமார்ட் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த வெயிட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா, கண்ணாடி இருந்தது. சரி, கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்துட்ருந்தோம். காஃபி மக்ஸ் பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகழகாக சூப்பராக இருந்தது. எல்லா பர்ச்சேஸிங் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா, மில்கி மிஸ்ட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை எப்போவுமே போகும்போது வரும்போது பார்த்துட்டே தான் வருவோம். அந்த அன்னைக்கு சரி அங்கே என்ன தான் இருக்குது, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது ஈவினிங் டைமிங்கிறதுனால ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ்க்கு அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு அங்கே நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஒரு டைம் நிஜமாகவே நல்லதுனால ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டைமு. சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் பிக்சர்ஸ் எல்லாமே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நிஜமாக அன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. அடுத்து அவங்க குழந்தைங்க சாண்ட்விச் தான் கேட்டாங்க, அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.